நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ட்ரீம் ஸ்டார் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா பக்தியுடன் அமர்ந்திருக்கும் வணக்கட்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து அவர் தான் இன்றைக்கி வந்து சந்தித்து பேச இருக்கோம். அவரை பற்றின சில விஷயங்களை பர்சனலாக என்னெல்லாம் கேட்க முடியும் அப்படிங்கிறத உங்கள் சார்பாக நான் கேட்க போகிறேன். சார் வணக்கம். சார் வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலேருந்து. ரொம்ப சந்தோஷம். என்னமோ பர்சனல்லாம் கேட்க போகிறேங்கிறாங்க, என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே பயம் பிடிச்சிக்கிட்டே சொல்லுவாங்க கேள்வி கேட்க போறேன்னா ஒரே முடிஞ்சிச்சு. சரி என்னத்த வேணா கேளு. வணக்கட்டா மாப்பிள்ள தேனி அப்படிங்கிற ஃபேவரட் டைலாக முதல்ல எப்படி நீங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சு, எதர்ச்சியா நீங்க பேச ஆரம்பிச்சது, இவ்வளவு ஹிட் ஆயிடுச்சா இல்ல வந்து நீங்க வந்து இதான் நம்ம ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக அதை பண்ணீங்களா? இல்ல தேனிக்காரங்க மதுரைக்காரங்களாம் வந்து ஒரு விஷயத்துல பங்காளி வணக்கம் பங்காளி வாங்க சாப்பிட்டு போவோம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள வணக்கம் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன ஆளை பார்க்காம போய்கிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இந்த இது வந்து தேனிக்குள்ளது மதுரை. இந்த இதில் வந்து சாங் வந்து எப்பயுமே யதார்த்தமானது. இதில் வந்து எனக்கு அக்கா மாங்க நம்ம தாய் மாமாங்கெல்லாம் நிறையா இருக்காங்க. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பேட்டியில். அந்த வார்த்தைகள் வந்து வரும்போதே நம்ம தோட்டத்துக்கு வரும்போது வணக்கம்டா மாப்பிள்ளை எங்கடா மாப்பிள்ளைங்கிட்ட அப்படிம்பேன். மாமாய் இந்த வயக்காட்டுக்காங்கிட்ட உழுவு போகணும் மாமா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதில் வந்தது தான் வணக்கம்டா மாப்பிள்ளை தேனியிலிருந்து. அது பேசுகிற வார்த்தை இது. இன்னொரு விஷயம் என்னென்னா டிக்டாக் ஆரம்பத்தில் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் வீடியோ போடும்போதெல்லாம் டிக்டாக்கை வையணும் வியூஸ் தர மாட்டேன். அப்போலாம் எனக்கு வியூஸுங்கிறதே வாயில் வராது, வியூசி அப்படின்னு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிட்டது. மாமா அவன் உனக்கு லைக்கு தர மாட்டானா டிக்டாக் வெளிநாட்டுக்காரன் அவனை திட்டி விடுமாமா அப்படின்ட்டான் மாப்பிள்ள. வந்து ஃபோன்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃபோனில் வந்து கம்ப்யூட்டர் தான் பேசுன்னு தெரியாமல் திட்டுவோம். அந்த மாதிரி நீங்களும் அந்த வந்துருக்கீங்க. ஆமாம் மாப்பிள்ளை வணக்கம்னா மாப்பிள்ள டிக்டாக்கு உனக்கு தாண்டிது ஏண்டியா பொம்பளை பிள்ளைய ஆபாசமாக போடுறத மட்டும் வியூஸ் கொடுக்குற ஆம்பளை பையன் நாங்கள் கொடுக்கவே மாட்டேற நல்ல நல்ல வீடியோ தாண்டா போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம சொன்னது. அந்த மாதிரி போட்டது அதே ஆரம்ப ஃபர்ஸ்ட் வீடியோ. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம்டா மாப்பிள்ள தேனியிலிருந்து அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ தான் வந்து நீங்கள் விஜய் டிவிக்கு போயிட்டு வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் தான் உங்களோட நேச்சுரல் பேரே நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை அப்படிலாம் வந்து விஜய் டிவிக்கு இப்போ போனதுங்கய்யா. நாங்கள் ஆரம்பத்தில் 2018 வந்து ரிலீஸ் ஆகினது. பிளாக்ஷிப்லேயே வந்து எங்களுக்கு 2018 உலகமே வந்து உலகமே நான் சொல்கிறது என்னென்னா வணக்கம்டா மாப்பிள்ளைங்கிறது வெள்ளைக்காரிலேருந்து எல்லாமே வணக்கம்டா மாப்பிள்ளைன்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த வீடியோ கூட டிக்டாக்ல இருக்குது, நிறையாத்துக்கு தெரியும். இன்னும் இப்போ போனதுதான் விஜய் டிவி. இப்போ இப்போ வேணும்னா ட்ரெண்டில் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் ட்ரெண்டிங்கே தெரியும். உங்களோட உண்மையான பேர் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். உண்மையான பேர் அருண்குமார். அது அப்போ வந்து எல்லாத்துக்குமே நீங்களோட உங்களோட இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வணக்கம்டா மாப்பிள்ள தெரிஞ்சு அந்த தான். இப்போ யார் பேரை வச்சு கூப்பிட்றாங்க? இப்போ ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன் மாப்பிள்ள வணக்கம்டா மாப்பிள்ள போறாடுறா ஏ வணக்கம்டா மாப்பிள்ள வராடுறா அப்படிங்கிற மாதிரி என் பேரை எனக்கே மறந்து வச்சு இப்படியே போயிட்டு இருந்தா காலகட்டத்தில் கஜெட்லேயே பேரை நீங்கள் மாற்றி வேண்டியது இல்லை. இப்போ இப்போ நீயே பேர் கேட்டாலும் உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் நானே வாய் தரேன் வணக்கம்டா மாப்பிள்ளைங்க அந்த மாதிரி ஆகி போச்சு. பேரை மறந்துட்டு உங்களுக்கு நடிக்கணுங்கிற ஆர்வத்தில் நீங்கள் வந்து இந்த சோசியல் வலைதளத்தில் வந்தீங்களா இல்லை வந்து டிக்டாக் வந்து எல்லாரும் வீடியோ போடுறாங்க அவங்கள நம்ம டாமினேட் பண்ணணும் இல்லை ஒரு கோபத்தில் வந்தீங்களா? இது வந்து எனக்கு வந்து மாப்பிள்ளை எல்லாமே ஒரு இது வந்து நம்ம வீடியோவை பார்த்து என் வீடியோவை எடுத்தேன்னா அவங்ககிட்ட வந்து காட்டுவேன். என் ஃப்ரெண்டு மாப்பிள்ளை எப்படி நடிச்சிருக்கேன் அப்படிம்பேன். லைக்குனாலே என்ன தெரியாது எனக்கு, அதை பஸ்ஸு தெரிஞ்சுக்கிறேன்னா நான் நடித்ததை கொண்டு வந்து நான் ஜெல்லில் வச்சுக்கிடுவேன். மாப்பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி நடிக்கிறேன்னா சிவாஜி மாதிரி நடிக்கிறேன்னா அப்படின்னு போடுவேன். மாப்பிள்ளை நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் லைக்கே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகணும் அப்படிலாம் நான் போட கிடையாது. படத்தில் நடிக்கணும் அப்படிலாம் போட கிடையாது. இப்போ பெரிய ஆள் ஆகணும்னு போட கிடையாது. ஒரு சும்மா டைம் பாஸ் காட்டி போட்டது. தூக்கி விட்டது தம்பியா மாப்பிள்ளையா உக்காளி இவங்க செய்கிற வேலை தேனிக்கார தூக்கி பார்க்கணும்னு அளவு பார்க்கணும்னு நினச்சி பார்த்தாங்க, பார்த்துட்டாங்க எல்லாருமே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறீங்க, ஒரு மாதிரி நடிக்கிறீங்க, ரியலாக பண்ணுறீங்க. சில விஷயங்கள் வந்து ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணலைங்கிறத முன்னாடியே சொல்லிட்டீங்க. ஏன்னா அந்த சமயத்தில் ஒரு வீடியோ வந்து பெரிய வைரலாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு எக்ஸலில் வந்து ஒரு பொண்ணை கூட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வயக்காட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ அது அது எப்படி அது கண்டென்ட்டாக பண்ணதா இல்லை வந்து ரியலாக? ஏன்னா அது நீங்கள் ரியலாகவே பண்ணியிருப்பீங்க. அவங்க நடிப்பு திறமை அதில் தெரிஞ்சது ரியலாகவா இல்லை அது வந்து கண்டென்ட்டாக? அது இல்லை, இது உண்மையிலேயே வந்து நடந்த கதை மாதிரி தான். ஆப்போசிட் இந்த தவறை வந்து எங்கள் அப்பா பண்ணது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அதுலேயே எங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க. ஓ அப்பாவா? ஓகே ஓகே ஓகே. அவர் வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் முடித்த பிறகு வந்து 2ஆம் தரமாக கல்யாணம் முடிச்சிட்டாரு. ஓ ரெண்டாவது தரமா கல்யாணம் முடிச்சு அவங்க அப்பாட்ட போய் தோட்டத்தில் போய் அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகுறது அந்த பிள்ளைக்கு என்ன பதில் அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோவில் நிறையா பேர் பார்த்துருப்பாங்க. அதைத்தான் எடுத்தேன். அந்த அந்த கதையை வந்து நான் இப்படி எடுத்தேன், உல்ட்டா பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். எங்கள் அப்பனுக்கு போது நானே எங்கள் அப்பனை வந்து அதை நடிக்க வச்சு எங்கள் ஐயாவை அதில் வந்து இப்படித்தான் எங்கள் ஐயா செஞ்சது. அது உண்மை. அப்படியே எடுத்து போட்டு அதான் 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 சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்டேட்டாக வந்து ரீவைண்ட் பண்ணி ரீவைண்ட் பண்ணி அதைத்தான் இப்போ எங்கள் அப்பா எங்கள் ஐயா வந்து எங்கள் அம்மா கட்டி விட்ட உடனே ரெண்டாவது அப்போ அந்த காலத்தில் ரெண்டாந்தாரம் மூணாந்தாரம்னா தேனிக்கிலோ வித்து கட்டி வாங்கிக்க லோலாய் பழுக அந்த மாதிரி எங்கள் அப்பையும் கட்டினது. எங்கள் ஐயா கொண்டு வந்து தைரியமாக கொண்டு வந்து தோட்டத்தில் கூப்பிட்டு வந்து எங்கள் தாத்தா முன்னாடியேவா நான் இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறேன், இந்த உங்களே வீடை தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னதை அதவே இதுவே எடுத்து போட்டுருக்கேன். எங்கள் ஐயா செஞ்ச தவிர நான் போட்டிருக்கேன், அவருக்கு எப்போதும் நான் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். சரி, ஓகே. நீங்கள் யூடியூப்பில் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து முன்னாடி வந்து சோசியல் தளத்தில் அவ்வளோ வருமானம் கிடையாது, இப்போ வந்து ஓரளவு வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ முன்னாடி விட்டு பின்னாடி பண்ணுங்க, யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கிறான், அவன் சோசியல் மீடியாவை பண்ணுறான், எல்லாரும் பேசுகிறத நீங்கள் காது கேட்காட்டியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு சொல்கிறியா இல்லை அடுத்தவங்களை சொல்கிறியா? பொதுவாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து இல்லை, எனக்கு வந்து அதிகமான நான் பணம்லாம் வாங்கினது இல்லையா. என் வியூவர்ஸ் பார்த்தாலே ஒரு படித்தவங்களுக்கு தெரியும், அருணனை கண்டிஷன் போட்டுருவாங்க. கண்டிஷன் இவர் இவ்வளோ இந்த மாதம் இவ்வளோ பணம் வாங்கியிருப்பாரு. ஏன்னா படித்தவங்க நிறையா பேர் இருக்கீங்க அப்படின்னா இதை ஏன் பர்டிகுலராக அவங்கள்ட்ட கேட்குறேன் அப்படின்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இப்போ யூடியூப்ல வீடியோ போட்டால் பெரிய வந்து சம்பாதிக்கிறாங்க, பல லட்சம் சில பேர் சொல்லிட்டு ஜீவாக இந்த தெரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாம. ஏன்னா இது மாதிரி நம்ம சமூக வலைதளத்தில் உயிரா நேசி நான் மூணாவதே படிச்சிருக்கேன், என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். $100ங்கிறப்ப வந்த பிறதையும் பணமே எடுக்க முடியும் யூடியூப்ல. அது எவ்வளோ 10,000 13,000 ரூபாதே, சும்மா லட்சக்கணக்கெல்லாம் கிடையாது. விஓசி அதிகமாக வந்து அவங்க வந்து 10 லட்ச ரூபா வரையும் வாங்குறாங்க, 10 லட்சம் 1 லட்சம் வாங்குறவங்க இருக்காங்க. இது எங்களை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து வேறு வணக்கம்டா மாப்பிள்ளைலாம் டே அப்பா அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் நான் என் தொழிலில் வாட்டர் சர்வீஸில் தான் வேலை பார்க்குறேன். என்னை நேரில் வந்து அதாச்சும் சொல்லல, உண்மையை சொல்கிறா நம்ப மாட்டேன், பொய்யா சொன்னா நம்பிடுறேன். இதே வந்து யூடியூப் இதே ட்ரெண்டிங். இது நம்ம உண்மையை சொல்லுவோம், ஐயா வேலை இல்லையா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கியா, ரொம்ப சிரமத்தில் இருக்கியான்னு. இது உண்மை, நேராகவே வந்து பார்க்கலாம். தேனி மாவட்டத்தில் வந்து அட்ரஸ் கேட்டு நேராக வணக்கம்டா மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குது, நான் அட்ரஸே சொல்லிடுறேன். வணக்கம்டா மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குது, தேனி மாவட்டத்தில் இருக்கா, சின்னமுன்னூர், அது எந்த ஏரியா, வெங்கடேஸ்வரா தேட்டர் பக்கத்தில். அப்போ அங்கனுக்குள்ளே வந்து கேட்கலாம், ஏன்னா வேலை இல்லையா, எங்கேனே வந்து ஏன் பேட்டி எடுக்கிறா, நீ ஊர்காரன்ட்டே பேட்டி எடுக்கலாம்ல, ஏன்னாப்பா அந்த ஆள் போய் சுட்றாப்லையா இல்லை நெசமா சுட்றாப்லையா, வாட்ஸ்அப்ல ரொம்ப சிரமமாப்பா அப்படின்னு நீ கேட்கலாம்ல. அதுதான் அப்பதான் நம்ப முடியும். அதைத்தான் நான் சொல்ல வரல, நீ யூடியூப் பாரு, நீ யூடியூப்ல வந்து நீ தெரியாம கேளு, தெரிஞ்சுன்னா ஏன்ட்ட கேட்க போறாது, ஊர்ல கேளு, அது நெசமா வாட்டர் சர்வீஸ் வச்சிருந்த இடத்துக்கு போ. இப்ப நான் எங்க இருக்கேன், இப்ப இட்லி கடை அடுத்து வாட்டர் சர்வீஸ். என் தொழிலுங்கிறப்ப வந்து என் சொந்த தொழில் வந்து வாட்டர் சர்வீஸ், ரைட்டா. ஏன் நான் பழகினது வாட்டர் சர்வீஸ், பள்ளிக்கடம் போகாமல் பழகினது வாட்டர் சர்வீஸ், அதிலே ஊறிட்டேன். இப்போ வந்து வேலை இல்லை, ஏன்னா இந்த இப்போ பப்ளிசிட்டி ஆக்கி விட்டாங்க. இந்த பப்ளிசிட்டி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ வேலை இல்லைன்னு நான் என்ன பண்ணணும், உழைக்கணும்னு ஆசைப்படுவேன். யூடியூப் இருக்குது, இதில் உட்காந்து நல்லா சம்பாதிப்போம்னா எனக்கு அந்த அது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. யூடியூப்புங்கிறது ஒரு இது மாதிரி வச்சுக்கிடுவோம், எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, ஏதோ வந்தால் உதவி பண்ணுறதுக்கு, யாராச்சும் வந்தால் உதவி பண்ணணும், யாராச்சும் வருவாங்க. ஒரு பெரிய என்ன இங்கிலீஷில் சொல்லுவாங்களே செப்ரிட்டியா செலிபிரிட்டி அப்படின்னு சொல்லி வருவாங்க மாற்றுத்திறனாளி இவங்களுக்கு. அப்போ அந்த யூடியூப் பணத்தில் ஏதோ 5 ரூபா 1000 ரூபா இருக்குச்சுன்னா கொடுத்து விடுவேன். இது உண்மை நடந்துக்கிட்டு தனிப்பட்டினா எப்படி புரியுது? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் கொடுத்துட உதவிக்கு கொடுக்குறேங்கிறது அவங்க பண்ணுறாங்க. இதை வந்து நான் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து போய் இந்த மாதிரி நான் ஒரு ஹோமில் வந்து பண்ணியிருக்கேன். தேவாரத்தில் இமேஜில் வந்து என் தாயார் இறந்தப்போ வந்து நல்லா அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, பணத்தை கொடுக்குறத காட்டி அந்த குழந்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன வேணும் அவங்களுக்கு அப்படின்னே, பிரியாணி வேணும், அது வேணும், அது கறி வேணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு போய் நாங்களே ஒரு நல்ல இதை கடையை பார்த்து வாங்கி அந்த குழந்தைகளுக்கு அன்னதானம் பண்ணிவிட்டு இதவே வந்து யூடியூப்பில் போடணும்னாங்க. இந்த கையில் செய்கிற இந்த கையில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இதை சில பேர் அதையும் சம்பாதிக்கிறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு செலவுன்னு வாங்க, எவ்வளவு பிரியாணியே 10,000 ரூபாய்க்கு தான் வாங்குவேன். இத வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிப்பான் அந்த இதுல அது கூட இல்லாம அடுத்தவங்க போறது அது எதுக்கு போட்டோ போட்டு பெரிய ஆளா அது அதேதான் சொல்றல அத எதுக்கு நாம காட்டணும் ஒரு உதவி பண்ணணும்னா நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம் நீ போய் அந்த உதவி பண்றா அப்படி சொல்லி உதவி பண்றது அது உதவியே கிடையாது அது செய்யாம பேசாம இருந்திரலாம் நீ அம்பாடி சூசுவான்றிருப்பான் உதவிங்கிறது நம்மள என்ன நம்மள அறியாம செய்யறதே உதவி